ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியம் கிரியேஷனல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் வந்து இப்போ என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பெண்களுக்கும் சொல்லக்கூடியது என்னன்னா, நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கைத்தொழில் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி செய்யும்போது நம்ம வளர்ச்சி பாதைக்கு வருவோம். வீட்டில் நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் குடும்பத்தை நம்ம பார்த்துக்கிடலாம். நம்மளுடைய வருமானம்னு ஒன்று நம்மளுக்கு கிடச்சிதுன்னா, நம்ம வந்து யாரையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. பெண்களுக்கு வந்து முக்கியமாக நம்மளுடைய சுய தொழில் ஒன்று கையில் இருக்கணும். கையில் இருந்து நம்ம சம்பாரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கான கஷ்டத்துக்கெல்லாம் நம்ம போய்க்கிடலாம். அதே நேரத்தில் வந்து இப்போ நான் என்ன எடுத்துக்கோங்களேன், நான் வந்து என்ன செய்கிறேன்னா, டெய்லரிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கடை வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம இப்போ தையலுக்கு வந்து என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவையோ அதெல்லாம் நான் மொத்தமாகவே வாங்கி வச்சுக்கிறது. கஸ்டமர் வந்து நம்மள்கிட்ட தைக்க கொடுக்குறாங்கன்னா, நம்மளுக்கு நூல் கண்டு இல்லை, நம்ம தைக்க முடியாது, இப்போ அதை போய் கடையில் நூல் வாங்கிட்டு வந்தேன் தைக்க இல்லாமல் நம்ம மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம தைச்சோம்னா, இந்த லேஸு பேச்சு இதெல்லாம் நம்ம வாங்கி கையில் வச்சுக்கிட்டு தைச்சோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்மளுக்கும் அதில் கொஞ்சம் லாபமும் கிடைக்கும். இப்போ சாதாரணமாக ஒரு ப்ளவுஸுக்கு 90 ரூபா வாங்குகிறோம், 100 ரூபா வாங்குகிறோம் அப்படின்னா, அதுவே நம்ம மொத்தமாக நூல் கண்டெலாம் வாங்கும்போது நம்மளுக்கு வந்து காசு கம்மியான ரேட்டுக்கு வாங்குவோம். நம்ம வீட்டில் அது மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம கைத்தொழில் பார்த்தோம்னா இன்னும் 2 ரூபா சேர்த்து நம்ம சம்பாதிக்கலாம். அதனால் என்னோடய அன்பான வேண்டுகோள் என்னென்னா, எல்லாருமே இல்லத்தரசிகளாக சும்மா இருக்கிறவங்க யாரை கேட்டாலும் என்னம்மா செய்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க, நான் ஒன்றும் செய்யலை, நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படிம்பாங்க. நம்மளுக்கு ஒரு தொழில் அதுக்கு வேணும். நம்ம கிச்சன் வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம, அது கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்காது. அதனால் நம்மளை ஊக்கப்படுத்துகிற மாதிரி நம்ம ஒரு தொழில், ஒரு ஆடு வளர்க்கலாம், ஒரு ஏதோ ஒன்று நம்மளுக்கு தெரிஞ்ச தொழில் செய்யலாம், மாடு வச்சுக்கலாம். வசதியான இடமா இருந்துச்சுன்னா ஆடு மாடு வளர்க்குறதுல தப்பு கிடையாது. வசதி இல்லாமல் இருந்துச்சுன்னா கைத்தொழில், ஊதுபத்தி சுற்றலாம். அதே நேரத்தில் வந்து தைக்க தெரியலேன்னு முளைக்கவும் கூடாது. தையலுக்கு போனால் இப்போல்லாம் 1 வாரம் 10 நாள்லேயே ஈஸியாக பெடல் போட சொல்லி கற்றுக் கொடுத்துட்றாங்க. நம்மளுக்கான நம்ம மிஷின் தைக்க உருக்க தெரிஞ்சாலே போதும். ஒரு 2 கட்டிங் பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் நம்மளாகவே வெட்டி ஒரு பேப்பரை வாங்கி வச்சுட்டு கூட அதில் ஒரு ஆஸ் போட்டு வெட்டி நம்ம தைச்சிக்கிறலாம். அப்படி தைக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே வந்து மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் தெரியும். நம்ம ஒரு ப்ளவுஸை தைச்சி கொடுத்துட்டு ஒரு கஸ்டமர்கிட்ட நம்ம 100 ரூபா பணம் வாங்கும்போது மனசுக்கு ரொம்ப, நம்மளுடைய உழைப்புக்கான ஊதியம் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இன்னும் மேலும் நம்ம வந்து நம்ம ஒரு வேலையை செய்யணும்னு தான் நினப்போம். அதனால் என்னோட நம்பிக்கை என்னென்னா, எனக்கு நானே நம்பிக்கையை வளர்த்துக்கிட்டேன். அது மாதிரி ஒவ்வொரு இல்லத்தரசிகளும் அந்த நம்பிக்கையை வளர்த்து ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நம்ம ஒரு விருந்தாடியே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பால் பாக்கெட் வாங்கணும், ஒரு காப்பித்தூள் வாங்கணும், நம்ம வந்து நம்ம வீட்டுக்காரர் கொடுக்கலை, நம்மள்கிட்ட காசு இல்லையேன்னு நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. அதே நேரத்தில் கொஞ்சோண்டு இடமா இருந்தாலும் நம்ம ஒரு பூச்செடியோ, நம்ம இடத்துல வந்து கனகாம்பரமோ மல்லிகைப்பூவோ, நான் ஒவ்வொரு பதிவுலையும் அதை சொல்லிகிட்டு இருக்கேன். எதுக்குன்னா, நம்ம வீட்டில் வந்து இப்போ ஒரு விருந்தாடி வர்றாங்க, டக்குன்னு ஒரு சுமங்கலி வர்றாங்க அப்படின்னா, வீட்டுக்கு வரும்போது வெள்ளிக்கிழமைனா நம்ம வந்து ஒரு குங்குமம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் பிட்டு ஜாக்கெட் பிட்டு வச்சு கொடுத்து அதில் நம்ம ஒரு சுமங்கலி செட்டை வச்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும், நம்மளுக்கும் வந்து ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக கொஞ்சோண்டு இடமா இருந்தாலும் அதில் ஒரு விவசாயத்தை பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும். இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா, நாங்கள் முருங்கை மரம் வச்சுருக்கோம், வாழை மரம் இருக்குது, கத்திரிக்காய் போட்டிருக்கோம், வெண்டைக்காய் போட்டிருக்கோம், நிறையா விவசாயம் தான். நம்ம நிறையா ஏக்கர் கணக்கில் தான் வச்சு நம்ம விவசாயம் பண்ணணுங்கிறது இல்லை. நம்மளுக்கு கொஞ்சோண்டு இடத்துல கூட நம்ம ஒரு காய வைக்கலாம். ஒரு கத்திரி செடியெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு செடி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதில் எவ்வளோ காய் காய்க்கும் தெரியுமா? ஒரு குழம்புக்கு நம்ம காய், குழம்புக்கு காய் இல்லைங்கிற அந்த கவலையும் நம்ம மறந்துடுவோம். என்னோடய ஒவ்வொரு பதிவுலையும் பாருங்கள், விவசாயத்தை பற்றி போட்டிருப்பேன். அதே நேரத்தில் டெய்லரை பற்றியும் போட்டிருக்கேன். டெய்லர் பற்றி நல்லா நம்ம தெரிஞ்ச நிறையா பிள்ளைங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். லீவு டயத்துலலாம் நிறையா பிள்ளைங்க வந்து ஸ்கூல் லீவில் வந்து என் பிள்ளைங்க சொல்லி கொடுங்க அப்படிம்பாங்க. நான் ஃபீஸை எதிர்பார்த்தெல்லாம் சொல்லி கொடுக்க மாட்டேன். நம்மளை மாதிரி பெண்கள் வந்து உழைக்கணும், தொழிலை கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்தை அவங்களுக்கு நானே தூண்டி விடுவேன். இதை இப்படி அது மாதிரி கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா 9 மணிக்கு வாங்கப்பா அப்படின்னா 8:50க்கெலாம் வந்து நிற்பாங்க. இல்லை நான் இன்றைக்கி நான் எனக்கு அது மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது, நீங்கள் சொல்லி கொடுங்கம்மா அப்படிம்பாங்க. ஆனால் வந்து அவங்களெலாம் நான் வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா சின்ன பிள்ளைங்களாக இருக்கா, அவங்களாம் வீடியோ எடுத்து போடுறதுக்கு அலோ பண்ண மாட்டாங்க. அதனால் என்னையை மட்டுமே தான் நான் எடுத்துக்கிறது. ஒரு சிலர் என்னை எடுத்து போடுங்கம்மா அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவங்கள வீடியோவாக எடுத்து நான் அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ்.